அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஓய்வு நேரங்களையும் கூட அல்லாஹுவிற்காக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற உன்னதமான லட்சியத்தில் இங்கு திரளாக ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இங்கு எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம், அல்லாஹுவிற்கு மிக விருப்பமான செயல்கள் எவை, அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டியிருக்கிறார்களோ அந்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய நேசம் பாசம் இதுவெல்லாம் உண்மையிலேயே நாம் அதிகமாக அதை கருதுகிறோம். பிறர் நம்மை நேசிக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக வேண்டியே உழைக்கிறோம். நாம் நம்முடைய சொந்த ஊரை விட்டு, நாட்டை விட்டு, உறவினர்களை விட்டு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வெளிநாட்டிற்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் பணி செய்யக்கூடிய இடத்தில் நமக்கு மேலாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் நாம் நடக்க வேண்டும், அவருடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவும் சில செயல்களை அழகாக்கி செயல்படுகிறோம். அதே போன்று கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் நேசிக்க வேண்டும், உறவினர்கள் நேசிக்க வேண்டும், நண்பர்கள் நேசிக்க வேண்டும், சமுதாயத்தில் உள்ளவர்கள் நேசிக்க வேண்டும் என்பதற்காகவும் சில செயல்களை நாம் அழகாக அதை மாற்றி அமைக்கிறோம். ஒட்டுமொத்தமாக பிறருடைய நேசங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதைவிட படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்த, மனிதர்களை படைத்த, எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய அருள் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறான் தெரியுமா? இந்த உலகத்திலேயே நம்மை அதிகமாக நேசம் கொள்வது நம்மை பெற்றெடுத்த தாய். நமக்கு எத்தனை வயதானாலும் நம்முடைய தாய்க்கு நாம் குழந்தைதான். அந்த தாய் தான் மரணம் வரையிலும் உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய தியாகி. ஆனால் அந்த தாயை விடவும் பன்மடங்கு பன்மடங்கு கோடி மடங்கு ரப்புல் ஆலமீன் நம்மை நேசிக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், இதோ அந்த பெண் தன் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறாள், பக்கத்திலே நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்பின் மீது தன் குழந்தையை வீசுவதற்கு விரும்புவாளா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். தோழர்கள் சொன்னார்கள், அது எப்படி, தன் குழந்தை எப்படி அவள் நெருப்பின் மீது வீச விரும்புவாள் என்று சொன்னபோது, இதை விட பன்மடங்கு பன்மடங்கு ரப்புல் ஆலமீன் அடியார்களை நேசிக்கின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நேசம் என்பது சகோதரர்களே அளவு கடந்தது. அல்லாஹ் நம்மீது அதிகமாக நேசம் கொள்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய வழிகளை நாம் மேற்கொள்ளவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, எந்தெந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும், அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்
என்ன அமல்கள் இருக்கின்றன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பட்டியலிடுவோம். ஆரம்பமாக அன்புள்ளவர்களே, சஹீஹுல் புகாரியில் உள்ள ஒரு செய்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தக்ரப இலைய அப்தி பிஷைன் அஹப்ப இலைய மிம்ம ஃதரல்து அலைஹி. அல்லாஹ் சொல்கிறானா, நான் எதனை ஃபர்லாக்கினேனோ, கடமையாக்கினேனோ, அவற்றில் மிக விருப்பமான எந்த ஒன்றையும், இதை தவிர்த்து எந்த ஒன்றையும் கொண்டு என் அடியான் என்னை நெருங்க முடியாது என்று அல்லாஹு சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அல்லாஹ் நமக்கு எதை கடமையாக்கினானோ அந்த கடமையை நாம் செய்தால் அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். அந்த ஃபர்லான கடமைகளை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முடியும். ஆரம்பமாக அன்புள்ளவர்களே, அல்லாஹ் நமக்கு எதை கடமையாக்கினானோ அந்த கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். இன்று எத்தனையோ முஸ்லிம்களை பார்க்கிறோம், கடமையான வணக்கங்களை சரிவர நிறைவேற்றாதவர்கள், அல்லாஹுவை வணங்காதவர்கள் ஏராளமான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய பெயர்களை தாங்கிக் கொண்டு. உண்மையிலேயே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு இந்த தொழுகை தான். ஒருவனை முஸ்லீம் என்று அல்லாஹ் கணக்கிடுவதற்கு, ஒருவன் முஸ்லீம் என்று அல்லாஹ் தீர்மானிப்பதற்கு அளவுகோலாக கருவியாக பயன்படுத்துவது இந்த தொழுகை தான். உண்மையா இல்லையா? முஸ்லீம் அல்லாதவர்களும் நம்மை போன்றுதான் செயல்படுகிறார்கள், நம்மை போன்றுதான் ஆடை அணிகிறார்கள், நம்மை போன்றுதான் பேசுகிறார்கள், மலம் ஜலம் கழிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். மனிதன் எந்த அடிப்படையில் செயல்படுவானோ அத்தனை விஷயங்களையும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் செய்யத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன, வித்தியாசம் என்ன என்றால், தொழுகை தான். இந்த தொழுகை தான் பிரித்து காட்டுகிறது. இந்த தொழுகையை ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் நிறைவேற்றினால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மஹப்பத், அன்பு கிடைக்கும், அதில் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இன்றைய நமது இந்த வெளிநாட்டு பகுதியில் சவுதி அரேபியாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா வழிகளையும் பரக்கத்தாக ஆக்கியிருக்கிறான். அருள்வளம் நிறைந்த ஒரு இடமாக, பூமியாக அல்லாஹ் இந்த சவுதி அரேபியாவை ஆக்கி வைத்திருக்கிறான். இங்கு உண்ணுவதற்கு உணவு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நிறைவாக கொடுத்திருக்கிறான். ஒரு ரியாலை கொண்டு நம்முடைய உணவை போதுமாக்கலாம், இரண்டு ரியால்களை கொண்டு ஒருவேளை உணவே போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இங்கே நமக்கு நியாமத்துகளை வழங்கியிருக்கிறான். அது மட்டுமா, நம் மூலமாக எத்தனை குடும்பங்கள் வாழ்கிறார்கள், அது அல்லாஹ் செய்த பெரிய அருள். அடுத்தது என்ன, எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ஆலயங்கள், இறை இல்லங்கள், எந்த இடத்தில் பார்த்தாலும் சுபஹானல்லாஹ், போகக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒரு பெட்ரோல் பங்காக இருந்தாலும் அங்கேயும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் உருவாக்கப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ஆலயங்களில் ஹய்யால ஸலா, ஹய்யால ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கும் விதமாக இருக்கிறது. ஆனால் இன்று இஸ்லாமிய சகோதரர்களில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய பணி நேரம் போக மீத நேரங்களில் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அறையில் உட்கார்ந்து கொண்டு நேரங்களை வீணாக கழிக்கிறார்கள், தவறான காட்சிகளை பார்க்கிறார்கள், அல்லாஹுவை வணங்குவதில்லை, அல்லாஹுவை நினைத்து பார்ப்பதில்லை,
மாறாக அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காதோ அல்லாஹ்விற்கு எது கோபத்தை ஏற்படுத்துமோ அந்த காரியங்களை சர்வ சாதாரணமாக வெக்கமில்லாமல் சலனம் இல்லாமல் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு அவலநிலையை பார்க்கிறோம். இதனால் என்ன ஏற்படுகிறது? மன உளைச்சல்கள் ஏற்படுகின்றன. தவறான காட்சிகளை மொபைல்ல பார்க்கும் போது அதில் ஏற்படக்கூடிய சைத்தானிய அந்த சக்தி நம்முடைய உள்ளத்திலே பாய்ந்து ஒரு விதமான சிந்தனைகள் மாறுதல்கள் ஏற்பட்டு இன்னும் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு தூரமாக கூடிய அளவிற்கு இன்றைய ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்திலே பெருகி இருக்கிறதா இல்லையா? அன்பான சகோதரர்களே, இந்த இடத்திலே நீங்கள் கூடியிருப்பது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய சகோதரர்கள், தாய்மொழி தமிழ் மொழியை கொண்ட நம்முடைய சகோதரர்கள் இன்னும் அறைகளிலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காட்சிகளை சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை இங்கே அமர்த்தி இருக்கிறான். நமக்கு இங்கே அல்லாஹ் நன்மை நாடி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய முக்கியமான சபையில் அல்லாஹ் நம்மை அமர்த்தி இருக்கிறான் என்றால் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு எது அதிகமாக பிடிக்கும் என்றால் அவன் எதை கடமையாக்கினானோ அந்த கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். குறிப்பாக ஐங்கால தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். உயிருள்ளவரை அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். எப்படி நம்முடைய உயிருக்கு, அதாவது உடலுக்கு உயிர் என்பது அவசியமோ, ரூஹ் என்பது எவ்வளவு அவசியமோ, மூச்சு என்பது எவ்வளவு அவசியமோ, அதுபோல நாளை அல்லாஹுவை சந்திப்பதற்கு அவனுடைய விசாரணையில் சரியாக பதில் சொல்வதற்கு தொழுகை என்பது அவசியம். ஒரு மனிதனிடத்தில் தொழுகை இல்லை என்றால் நிச்சயமாக அவனிடத்தில் எந்த ஒரு நன்மையும் இருக்காது, மாறாக பல தீமைகளை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருப்பான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளை வணக்கங்களை சரிவர செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கிறார்கள். ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான செயல் எது? அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான செயல் எது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது பதிலாக சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது. அடுத்தது திரும்ப கேட்டார்கள், சும்மாயம் வேறு ஏது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது. திரும்பவும் கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவது என்று சொன்னார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டவர்கள் திரும்ப கேட்காமல் நிறுத்திவிட்டார்கள். சொன்னார்கள், இதைத்தான் எனக்கு அறிவித்தார்கள், வலவிஸ்தஸத்துஹு லஸாதனி, இன்னும் நான் கேள்விகளை அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களும் அதே போன்று பதிலை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு சொன்னார்கள். இப்போ இதோட நிறுத்திக்கிட்டாங்க. பண்பந்த சகோதரர்களே, இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கேள்வியை கவனிங்க. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் அது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்னு கேட்கல, அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான செயல். விருப்பத்திற்கும் மிக விருப்பத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவரை நான் விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்கும் நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒருவரை நான் கோபப்படுறேன் வெறுக்கிறேன்னு சொல்வதற்கும் அவரை அதிகமாக நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்குது. கேள்வி என்ன? அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான செயல் எது அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. முதலாவது பதில் என்னவென்றால்,
தொழுகையை அதனுடைய நேரத்திலே நிறைவேற்றணும். இஷ்டம் போல நிறைவேற்றக்கூடாது. அல்லாஹ் நமக்கு எந்த நேரங்களை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த நேரத்துல உரிய நேரத்துல நிறைவேற்றாது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ் ரொம்ப நேசிப்பான். இந்த மாதிரி செய்தா அல்லாஹ் ரொம்ப நேசிப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப நம்முடைய இஷ்டப்படி தொழுகையினுடைய நேரங்களை மாற்ற முடியாது. ஒரு சில சகோதரர்களை பார்க்கிறோம் ஃபஜ்ரு தொழ மாட்டாங்க. சரி, அப்ப எப்ப அவங்க எழுந்திருப்பாங்களோ அப்பதான் அவங்க தொழுவாங்க. அது 7 மணியா இருக்கலாம், 8 மணியா இருக்கலாம். சில நேரங்கள்ல அந்த தொழுகையை லொஹரோட கூட சேர்த்து தொழுவாங்க. லொஹருடைய நேரத்தை அசல்ல சேர்க்கிறது. சில பேர் ஒரு நாள் சேர்த்து மொத்தமா இஷாவுக்கு பிறகு தொழுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களா டைம் போட்டுக்கிட்டாங்க. அல்லாஹ் அப்படி சொன்னானா? அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை மூமின்களுக்கு குறிப்பிடப்பட்ட நேரத்தில் அது கடமையாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நம் மக்கள் என்ன செய்யறாங்க? அவர்களாக இஷ்டம் போன்று என்ன செய்வது? தொழுவது. எப்படியாவது தொழுவோம் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஏன் தொழுதா கூடாதா அப்படின்னு வர கேள்வி. சாப்பிடுற நேரத்தில் சாப்பிட்றோமா இல்லையா? பசிக்கிற நேரத்தில் கரெக்டாக எதையாவது சாப்பிட்றோமா இல்லையா? டியூட்டிக்கு இத்தனை மணிக்கு உள்ளே வரணும், ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு எவ்வளவு முன்கூட்டி எழுந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஓவர் டைம்னு இருந்துச்சுன்னு வச்சுருங்க, ஃப்ரைடே லீவு தான் இருந்தாலும் ஓவர் டைம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்கன்னு வைங்க, நைட்டு தூங்காமல் இருக்கக்கூடிய சகோதரெல்லாம் இருக்கிறாங்க. அரைகுறை தூக்கம், டைம் ஆயிடுச்சா, டைம் பயம், திடீர்னு முடிச்சா டைம் ஆயிடுச்சா, இவ்வளோ வருது. இங்கேருந்து நம்ம நாட்டுக்கு போகிறோம், ஊருக்கு போகிறோம், பிரயாணம் செய்ய போகிறோம், நமக்குன்னு ஃப்ளைட் டைம் இப்படி கொடுத்துருப்பான். 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணுன்றது அவன் சொல்கிறதை விட 100 மணி நேரம் முன்னாடி போகிறவங்க இருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் நம்ம கரெக்டாக இருக்கிறோங்க. உலகத்தில் என்னென்ன அந்த நேரங்கள் இருக்குதோ அதில் கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் மட்டும்தான் அதில் நம்ம நேரங்களை என்ன செய்யறதில்ல, கண்டுகொள்றது இல்லை. ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? டியூட்டிக்கு லேட்டா போனா சேலரி கட் பண்ணிடுவாங்க. சரி, ஃப்ளைட்டு லேட்டா போனா ஃப்ளைட்டு போயிடும், அங்கே பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம். நமக்கு கரண்ட் அது வந்து தெரிஞ்சிருது, பதில் தெரியுது. ஆனா அல்லாஹ் வணங்குற நேரத்தில் சுபூ தொழுகைக்கு லேட் ஆயிருச்சு, அதனால உடனே அல்லாஹ் வந்து அங்கே கேள்வியை எழுப்பி அல்லது வேற யாராவது கேள்வி எழுப்பி ஏன் தொழுவில் ஏன் லேட்டான்னு யாரும் கேட்க போறாங்களா? இல்லை, கேள்வி கேட்கல, அதனால இஷ்டம் போல தொழுவுற. இதுதான் காரணம். அன்பார்ந்த சகோதரர்களே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பணிகள், உலக நடப்புகள் எல்லாவற்றை விட துல்லியமாக ரப்புல் ஆலமீன் நம்மை அறிந்திருப்பானா இருக்க மாட்டானா? எல்லாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை பதிவு செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மாணவர்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக ஃபஜ்ருடைய நேரத்துல தான் 2 மாணவர்கள் ஷிஃப்ட் மாறுவாங்க. நம்மகிட்ட ஏற்கனவே இருந்த மாணவர்கள் போவாங்க, புதிய மாணவர்கள் திரும்ப வருவாங்க. ஃபஜ்ர்லையும் அஸ்ருடைய நேரத்திலையும் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்றோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு விபரீதம் ஏற்படும் தெரியுமா? அன்றைய நாள்ல ஒரு சுறுசுறுப்பே இருக்காது. என்னதான் நம்ம குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி நமக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டாலும் உள்ளம் சார்ந்த ஒரு சுறுசுறுப்பு நிச்சயமா இருக்காது. ஃபஜ்ர் தொழுவலேண்டாம், அந்த நேரத்துல தொழுவலேண்டாம். அதே மாதிரி அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பான். அப்புறம் அது மட்டுமா, ஷைத்தான் அவனுடைய காதுல சிறுநீர் கழித்து விடுவான், அந்த சிறுநீரோடையே இருப்போம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒருவர் ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோட வந்து தொழுதுட்டா, உரிய நேரத்தில் தொழுதுட்டா, 3 முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகின்றன. இப்போ 3 முடிச்சு அவிழ்க்கப்படாம முடிச்சோடையே இருக்கிறோம். இப்படி இந்த நாளை கழிச்சா அந்த நாள் சந்தோஷமான நாளாக இருக்குமா? இப்போ ஏங்க பிரச்சனை வராது? ஏன் கணவன் மனைவிக்கும் பிரச்சனை வராது? ஏன் குடும்பத்துக்கு பிரச்சனை வராது? ஏன் நம்முடைய அலுவலகத்தில் கம்பெனியில் பிரச்சனை வராது அப்படின்னு பார்த்தா நம்முடைய தொழுகை ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம்.
அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ ஃபர்தான கடமையை தொழுகையை சரிவர நிறைவேற்றினால், குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால், அவர் ஃபீ திம்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பிலே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேரடியாக அல்லாஹ்வுடைய பார்வை அல்லாஹ் அன்னைக்கு நம்ம பாதுகாக்கிறான். எனவே இதை புரிந்து கொள்ளணும் அன்பு அந்த சகோதரர்களே. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப தொழுகையை அதற்குரிய நேரத்துல நிறைவேற்றும், அது அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். அடுத்தது என்ன, பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யணும், பெற்றோர்களுக்கு நம்மை பெற்றெடுத்தவர்களுக்கு பணிவிட செய்யணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்மளை பெற்றெடுத்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. புதியதாக ஒரு மனைவியை கட்டியவுடன் இன்று பெற்றோர்களை உதறி தள்ளுபவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா. வெளிநாட்டுக்கு வந்துட்டா மனைவியிட்ட மட்டும்தான் எல்லா விஷயங்களும் சொல்றது, மனைவிக்கு மட்டும்தான் மாத செலவு மாத சம்பளம் அப்படின்னு அனுப்புறது, தாய் தந்தையை கவனிக்கிறது கிடையாது. இப்படி எத்தனையோ சகோதரர்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இதனால தான் ஊர்ல முதியோர் இல்லம், அனாதை இல்லம், அனாதை இல்லத்துல பார்த்தா எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, ஆனா என்ன கவனிக்கிறது கிடையாது. சுபஹானல்லாஹ், இப்படி ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுமா, எவ்வளவு அதாவது அசிங்கமாக இருக்கிறது. இப்ப நம்முடைய பெற்றோர்களை நம்ம கவனிக்க வேண்டிய பொறுப்புல நம்ம இருக்கிறோம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் நேசிக்கிறான். இப்போ பெற்றோர்களையும் நம்ம கண்ணியமாக மதிக்கணும், அவர்களை கைவிட்டக்கூடாது, அவர்களுடைய மௌத்து வரைக்கும் நம்முடைய உதவி இருந்து கொண்டே இருக்கணும், அவர்களுடைய துஆவை பெறுவதற்கு நாம் பாக்கியசாலிகளாக இருக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ பெற்றோர்கள் முக்கியமானவர்கள், அவர்களை ஏளனமாக பேசாதீர்கள், அவர்களை கேவலமாக நடக்காதீர்கள், வீட்டை விட்டு துரத்தி விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆன்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவனை வணங்குறதுக்கு அடுத்த இடத்துல அல்லாஹ் பெற்றோர்களை பத்தி தான் பேசுவான். குர்ஆன்ல நிறைய எடுத்து பாருங்க, வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்ஸானா. அல்லாஹ் சொன்ன உமது இறைவன் தீர்ப்பளித்து விட்டான், நீங்கள் அவனை மட்டும் வணங்க வேண்டும், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் உம்முடைய இறைவன் தீர்ப்பளித்து விட்டான். அல்லாஹ் அவனை வணங்குறதோடு அடுத்த செய்தி என்ன சொல்றான், பெற்றோர்களுக்கு நீங்க பணிவிட செய்யணும். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்படித்தான் இருக்கும், அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்ஸான, அல்லாஹ்வை வணங்குங்கள், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லாதீர்கள், அவர்களை விரட்டி விடாதீர்கள், கண்ணியமாக பேசுங்கள். மட்டுமல்லாமல் வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் என் இறைவா, என்னை சிறு வயதிலே என்னை வளர்த்தெடுத்தார்களே, அத்தை அவர்களுக்கு அன்பு செலுத்துவாயாக யா அல்லாஹ் என்று துவா செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எத்தனை தடவை நம்ம நம்முடைய தாய் தந்தைக்காணி துவா செஞ்சிருப்போம், நம்முடைய தாய் தந்தையினுடைய பாசத்தை பெறுவதற்காக கொஞ்ச நேரம் நல்ல முறையில் பேசியிருப்போமா, மனைவியோடு பேசுவோம் மணிகணக்கில், தாயோடு பேசியிருக்கிறோமா, தாய் எவ்வளவோ எதிர்பார்க்கிறாங்க மகன் பேசணும், தாய் கவலைப்படுவாள், தந்தை கவலைப்படுவார், என் மகன் என்னோடு பேச மாட்டானா, அவனுடைய நிலை என்னவாயிற்று என்று பெற்றோர்களும் அதிகம் அக்கறை செலுத்துவார்கள். ஆனால் அதற்காக வேண்டிய நேரங்களை நம்ம ஒதுக்குறது கிடையாது அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் நேசிக்கிறான். அடுத்தது அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்த செய்தி அன்பார்ந்த சகோதரர்களே, அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மசாஜிதுஹா வ அபுகதுல் பிலாத் அஸ்வாக்குஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் என்னன்னு தெரியுமா, பள்ளிவாசல், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆலயம், அதை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். அல்லாஹ் மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு இடம் என்ன தெரியுமா, கடை வீதிகள்,
சூக் அஸ்வாக்குஹா, மார்க்கெட்டுகள், சந்தைகள் அல்லாஹ் அதிகமாக கோபப்படுற இடம் தான். அப்படின்னா என்ன? அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடியது பள்ளிவாசல்ல இருக்கிறது. ஒரு அடியான் அல்லாஹுவை வணங்கினால், அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு மஸ்ஜிதோடு அவன் தொடர்பு கொண்டால் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிக்கல, ரொம்ப நேசிக்கிறான். அல்லாஹ்வுக்கு மிக நேசிக்கக்கூடிய இடம் மஸ்ஜித் என்பதை புரிந்து கொள்ளணும். நம்ம வீட்டில் இருக்கிறத விட, தெருவில் இருக்கிறத விட, மற்ற இடங்களில் ஏனைய அத்தனை இடங்களிலும் இருப்பதை விட அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இருப்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு வெறுப்புக்குரிய இடம் என்ன? சந்தைகள், கடை வீதிகள். அப்படின்னா கடை வீதிகளை பொறுத்தவரையில் ஹலாலான வியாபாரமும் செய்வாங்க, ஹராமான வியாபாரமும் செய்வாங்க. ஹலாலான வியாபாரம் செய்கிறவங்க அல்லாஹ் பாதுகாத்துட்டான். ஹராமான வியாபாரம் செய்யக்கூடியவங்க இன்றைக்கி நிறைய பேர் கடை வீதிகளை பார்க்கலாம். அது மட்டுமா, அங்கு ஆண்களும் பெண்களும் கலந்து நிற்பதை பார்ப்போம், அரைகுறை ஆடையோடு நிற்பதை பார்ப்போம். கடை வீதிகளில் அமர்ந்து கொண்டு பிறருடைய குறைகளையும் பிறரை பற்றியுள்ள புறம்பேசல்களையும் அதிகமாக பேசக்கூடியவங்களை பார்க்கலாம். குறிப்பாக நமது நாட்டில் பார்க்கலாம், டீ கடையில் உட்கார்ந்து அவ்வளோ பேச்சுகள். இங்கே உட்கார்ந்தாலும் அதே மாதிரி தான். கடை வீதிகளில் போனால் ஒரு வேலை இருக்காது. சாமா பொருள் எதுவுமே வாங்குற வேலை கிடையாது. சும்மா சுற்றிட்டு வருவோன்னு போவாங்க. சும்மா சுத்திட்டு வந்து எதுக்கு போவாங்க தெரியுமா? அங்க உட்கார்ந்து ஏதாவது தவறான காட்சிகளை பார்க்கறது, நாலு பேரை பற்றி புறம் பேசுறது, இப்படியே நேரங்களை கழிப்பாங்க. அப்ப இந்த இடம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடமா? இல்ல. அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்புக்குரிய இடம் அஸ்வாக்குஹா, மார்க்கெட்டுகள், சந்தை வீதிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பண்பாந்த சகோதரர்களே, இப்போ நம்ம எங்கே போனாலும், நமது சொந்த நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தொடர்புகளை அதிகப்படுத்தணும். காரணம், நம்மை படைத்த இரட்சகன் நம்மை நேசிக்கிறார், அளவு கடந்து நேசிக்கிறார். அதனால தாங்க நாளை மறுமை நாளில் மஹ்ஷரில் சூரியன் இது போன்று தலைக்கு மேல் கொண்டு வரப்பட்டு எல்லாரும் நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில், வியர்வை நீர்களால் நீந்தக்கூடிய அந்த கட்டத்தில், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சிலருக்கு ஸ்பெஷலாக தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் எந்த நிழலுமே இல்லாத தனது நிழலை வழங்குகிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அந்த நிழல் வழங்கப்படக்கூடிய அந்த பட்டியலில் ஒருவர் யாரு தெரியுமா? ஒரஜுலுன் கல்புஹு முஅல்லபுன் பில் மசாஜித். எவருடைய கல்பு பள்ளிவாசல்களோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அந்த மனிதர் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய நிழலை பெறுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப நம்முடைய கல்பு, நம்முடைய உள்ளோ எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு ஒரு தொடர்பு இருக்கணும். தொழுகை நேரம் வந்துவிடுமோ, அதான் சொல்லப்பட்டு விட்டதா? நேரங்களை பார்த்து பள்ளிவாசலுக்கு போகணுமே, அல்லாஹுவை அங்கு வணங்க வேண்டுமே என்ற அந்த உள்ளம், அது அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்கணும். இப்படி வைங்க, நம்ம எங்கே போனாலும் நம்முடைய சிந்தனை கல்வி எப்படி இருக்கு தெரியுமா? நமது ஊரில் மனைவி இருந்தா மனைவி எப்படி இருக்கிறா, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, நம்முடைய வீடு எப்படி இருக்குது, இந்த சிந்தனை தான் ஓடும் இல்லையா? இங்கே இருந்தா, டியூட்டியில் இருந்தா, வெளியே இருந்தா எப்போ நம்முடைய வீட்டு ரூமுக்கு போக மாட்டோம், அங்கே போய் எப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்முடைய கல்பு எங்கே போனாலும் அதை நின்று தொட்டுக்கிட்டே இருக்கும். இதை விட கூடுதலாக அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கே போனாலும் அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு போகணும், மஸ்ஜிதுக்கு போகணும், அங்கே அல்லாஹ்வை வணங்கணும் என்ற அந்த எண்ணம் கல்போடு தொடர்புடையதாக இருந்தா அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அவனுடைய நிழலை அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய நிழலை நாம பெறுவதற்கு தகுதியுடையவராக மாறணும் சொன்னா நம்முடைய கல்பு பள்ளிவாசலோட சம்பந்தப்பட்டிருக்கணும். அல்லாஹ் பள்ளிவாசலை ரொம்ப நேசிக்கிறான். அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களை மிகவும் நேசிக்கிறான்.
எனவே அன்பான சகோதரர்களே பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுகையிலேயே அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடிய தொழுகை யாருடைய தொழுகை தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகை. சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகையை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். அதே மாதிரி நோன்பு, யாருடைய நோன்பு அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான் தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோற்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் நேசிக்கிறான். எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தொழுவார்கள் தெரியுமா? இரவு நேரத்தில் இரவு தொழுகையை மேற்கொள்வார்கள். அந்த இரவை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆறு பகுதிகளாக பிரிச்சிருவாங்க. இரவை ஆறு பகுதிகளாக பிரிச்சிருவாங்க. அதில் முதல் மூணு பகுதிகளில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூங்கிடுவாங்க. அடுத்த இரண்டு பகுதிகளில் அல்லாஹுவை நின்று வணங்குவாங்க. கடைசி ஒரு சின்ன பகுதியை திரும்பவும் ஒரு சிறிது தூக்கம் தூங்குவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட இந்த தொழுகையுடையவர்கள் நான் நேசிக்கிறான். அல்லாஹ் இந்த இரவினுடைய கடைசி பகுதியில் தொழக்கூடியவர்களை, எல்லா மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் ஒருவர் எழுந்து அல்லாஹுவை வணங்கி வழிபடுகிறான் என்றால் அல்லாஹ் அவரை ரொம்ப நேசிக்கிறான். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ச்சியாக செய்தார்கள். அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹ் ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுத தொழுகை. அதே போன்று அவர்கள் நோன்பு நோற்பார்கள். எப்படி நோன்பு நோற்பார்கள்? ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், மறுநாள் நோன்பை விடுவார்கள். இப்படி அவர்களுடைய வழக்கம் இருந்துச்சு. ஒரு வருடத்திற்கு சரி பாதி நோன்பு வைப்பாங்க, பாதி பாதி நோன்பை விடுவாங்க. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹப்பு சியாமி இலல்லாஹ் சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம். நோன்பை அல்லாஹ் மிகவும் நேசிப்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்ற நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். பண்பாந்த சகோதரர்களே, ஃபர்து ஒரு பக்கம், அடுத்தது அந்த நேரத்தில் ஃபர்தை கரெக்டாக நிறைவேற்றணும். இப்போ மூன்றாவது செய்தி என்ன தெரியுமா? ஃபர்தெல்லாம் போக இரவு வணக்கங்களை மேற்கொள்ளணும், இரவுல நின்று வணங்கணும். அப்படி வணங்கினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நேசிப்பான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அஃஷு ஸலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உறவினர்களோடு ஒட்டி வாழுங்கள், மக்கள் உறங்குகின்ற சமயத்தில் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள். இவ்வாறு நீங்கள் செய்வீர்களேயானால் தத்குலுல் ஜன்னத்து பிஸலாம், நீங்கள் சுவர்க்கத்திலே நிம்மதியாக நுழைவீர்கள். சுப்ஹானல்லாஹ், அற்புதமாக சொன்னார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நிம்மதியாக போகணும்னு சொன்னான். சில பாவங்களை செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சு விட்டுருவான், சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத பாவங்கள் செய்தால் அல்லாஹ் நாடினால் மன்னித்து தண்டனைகளை கொடுத்து அடுத்தது சொர்க்கத்தில் அல்லாஹ் அனுப்பிடுவான். ஆனால் சொர்க்கத்தில் நிம்மதியாக போகிற பாக்கியம் இருக்குது பாருங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் மன அமைதியோடு சொர்க்கத்தில் நுழையிறதுன்னு சொன்னால் இந்த நாலு காரியங்களை நம்ம செய்யணும். என்ன? சலாத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஒருவருக்கொருவர் முகமன கூறிக்கொண்டே இருக்க வேண்டும், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். உறவினர்களோடு சேர்ந்து வாழணும்னு சொன்னால் அவங்க வெட்டி வாழ்ந்தாலும், உன் உறவே தேவையில்லை என்று சொன்னாலும், எனது மார்க்கம் உறவை மேற்கொள்ள வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறது. அதனால் உணவை நான் சேர்ந்து வாழ்கிறேன் என்று நாம் சேர்ந்து வாழணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் ஒரு இடத்துல சொன்னாங்க, பதிலுக்கு பதில் உறவை சேர்ந்து வாழ்பவன் உண்மையிலேயே அவன் உறவை ஒட்டி வாழ்பவன் கிடையாது. அவங்க நம்மகிட்ட ஒழுங்காக நடந்தால் நாம் அவங்கள்ட்ட ஒழுங்காக நடப்போம். இப்படிப்பட்ட இந்த உறவு இருக்குதே,
இது சரியான உறவு கிடையாது. உண்மையான உறவு என்ன தெரியுமா? அவர்கள் உன்னுடைய சாவாசமே வேண்டாம், நீ என் வீட்டுக்கு வராதே, நீ என்னோட பேசாதே என்று உங்களை வெட்டினாலும் அவர்களோடு நீங்க ஒட்டி வாழ்வது இருக்குதல்லவா, இதுதான் உண்மையான உறவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஈகோ பார்க்க கூடாது, தலைக்கணம் வரக்கூடாது, இந்த இடத்துல பெருமை பேசக்கூடாது. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், மார்க்கம் சொல்லுது சேர்ந்து வாழ்ற அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி முந்தி வாழ்வது இருக்குதே, இது நாளைக்கு சொர்க்கத்தில் நம்ம நிம்மதியா போகுவதற்கு காரணமாக அமையும். அடுத்தது என்ன? இரவு நேரத்தில் நின்று வணங்குறது, அல்லாஹுவை தனிமையில நின்று வணங்கி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்பது, நம்முடைய பாவங்கள் இருந்து அல்லாஹ்விடத்தில் மீட்சி செய்வது, இது உண்மையிலேயே அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அருள். இப்படி செஞ்சா சொர்க்கத்தில் நிம்மதியாக நுழைவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இரவு நேரங்களிலே இறுதி பகுதிகளில் அல்லாஹுவை நின்று வணங்கினால் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்டார்கள், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல்கள் எவை என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், கால அன் தமூத வ லிஸானுக ரத்புன் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதின் மூலமாக, அல்லாஹ்வை தியானிப்பதின் மூலமாக உனது நாவு ஈரத்தோடு இருந்து நீ மரணிப்பதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்முடைய மௌத்து எப்படி போகணும் தெரியுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்த வண்ணம் நம்முடைய நாவு அந்த ஈரத்திலேயே இருந்து அல்லாஹ் நம்மை மரணிக்க வைக்கிறது இருக்குதே, இது பெரிய ஒரு பாக்கியம். இப்படி மரணிப்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான செயல்களில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய மௌத்து எப்படி போகுன்றது தெரியாது. அல்லாஹ் காப்பாத்தும், நல்ல மௌத்தாக போகணும். அல்லாஹுவை திக்ர் செய்த வண்ணம், கலிமாவை சொல்லிய வண்ணம் நமது ரூஹை பிரியணும். அதற்காக வேண்டி பிரத்யேகமாக நம்முடைய துவாக்கள் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்குறோமோ அப்பெல்லாம் இந்த துவாவை ஸ்பெஷலாக நம்ம கேட்கணும். இன்னைக்கு பாருங்க, மௌத்து பல கோணங்கள் இன்னைக்கு ஏற்படுது, பல விதமாக பார்க்குறோம். சுபஹானல்லாஹ், இன்னைக்கு பாருங்க, ரியாதை சுற்றி இந்த நாட்டை சுற்றி நம்ம ஊர் பகுதிகளில் எப்படி எப்படிலாம் மௌத்து வருது கேட்குறோமா இல்லையா? தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டு பேர் திருடுறாங்க, அவங்களுக்கு தலைவெட்டு. யாருங்க அவங்க? முஸ்லீமா? முஸ்லீம் அல்லாதவரா? முஸ்லீம்ங்க. சுபஹானல்லாஹ். இப்போ அவருடைய ரூஹ் எப்படி போகுது? அது மாதிரி ஒரு பெண்ணு பிள்ளை இருக்குது, பெரிய பிள்ளை இருக்குது, இங்கே ஒரு பையன், ஜித்தாவில் ஒரு பையன், அப்படி இருந்து அந்த அம்மா எப்படி இறந்துச்சு? தூக்கு போட்டு மூத்து. இது யாருங்க? முஸ்லீம் அல்லாதவரா? இல்லை, முஸ்லீம். இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க, இப்போ நம்ம சுற்றி எப்படியெல்லாம் மூத்து போதுன்னு பாருங்க, எப்படி மரணிக்கிறாங்கன்னு பாருங்க. இதை நினச்சா எவ்வளோ கவலையாக இருக்குது. எங்கேயோ நடக்குது, எப்படியோ நடக்குது அப்படின்னு விடுறதா? கோயம்புத்தூரில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இஸ்லாமிய ஒரு பெண்ணு அதுக்கு பெற்றெடுத்த ஒரு பிள்ளை, ஒரு இளம் வயசுள்ள பிள்ளை காலேஜில் படிக்க வச்சிட்டாங்க. சரி, அந்த பிள்ளைக்கு ஒரு பையனோட தொடர்பு, முஸ்லீம் அல்லாதவனோட தொடர்பு ஏற்பட்டுருச்சு. அந்த தொடர்பு நீண்ட காலமாக இருக்குது. இந்த பிள்ளை கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிக்கிறதுக்கு மாப்பிள்ளை பேசியாச்சு. அந்த கட்டத்தில் இந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட பையனை வேண்டான்னு சொல்கிறது, அதாவது இதுக்கு முன்னாடி யாரோடு தொடர்பாக இருந்தாவோ அந்த பையனை வேண்டான்னு பேசாமல் நிற்கிறது. அவன் ஒரு விதமாக அவனை கூட்டு போய் முடிச்சு போட்டான். ஆளே இல்லை. பாருங்க, சுபஹானல்லாஹ், என்ன காரணம் நினைக்கிறீங்க? பெற்றோர்கள் தீனோடு சம்பந்தப்பட்டு பிள்ளைகளை வளர்க்கலை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒழுங்காக சொல்லலை, தான் பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்பதை பார்க்கவில்லை. இதான காரணம்.
அன்பார்ந்த சகோதரர்கள், அப்ப இப்படி பல மூத்துகள் பல ரூகுகள் பிரிகின்றன. என்ன மார்க்க அறிவு இல்லை? இது போன்ற சபைகள்ல உட்கார வருவது கிடையாது. இந்த சபைகளை வெறுக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? சைத்தான் அலங்கரிக்கிறான். பள்ளி வாசல்ல போய் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரணுமோ? அங்க போனா ஒரு கப்சா தருவாங்க, அதோட வந்துடுறது. எனக்கு இது வேண்டாம், நான் ஜாலியா உட்கார்ந்துட்டு உள்ள உட்காந்து இன்டர்நெட்டை பார்த்துட்டு இருக்கிறேன். சைத்தான் அலங்கரிக்கிறான். இவன் என்ன அப்படியே ஆஃப் ஆயிடுறான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இங்க வந்த எவ்வளவு விஷயங்கள் தெரியலாம். உள்ளத்திற்கு எவ்வளவு ஒரு அல்லாஹுடைய அந்த பயத்தையும் அல்லாஹுடைய வசனங்களையும் கேட்கலாம், அதுல ஒரு நிம்மதி பெறலாமா இல்லையா? இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பல மக்கள், சாதா கொஞ்ச மக்கள் கிடையாது, பல சகோதரர்கள் இப்படி ஒதுங்கி இருக்கிறாங்க. பண்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு நம்முடைய தொடர்பை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டா, இது மாதிரியான சபைகள் அதிகமாக நம்ம வந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை காதுல கேட்க கேட்க அல்லாஹ் ஈமான் அல்லாஹ் இன்னும் அதிகமாக்குவான். அதன் மூலமாக நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். பாவங்கள் பக்கம் நெருங்க வேண்டாம்ன்றது சொல்லும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம வளர்க்கணும். அப்போ ரூஹு வந்து நல்ல முறையில் பிரியணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய கணக்கை எப்போ முடிப்பான் தெரியுமா? நல்ல தொழுவலாம், கடைசி நேரத்தில் மூத்து ஒழுங்கா இல்லைன்னு வைங்க, அதை தான் அல்லாஹ் கணக்கு பார்ப்பான். அல்லாஹ் எப்போ கணக்கு பார்ப்பான்னா, ரூஹு பிரிகின்ற சமயத்தில் தான் இவன்ட ஈமான் எப்படி இருந்ததுன்னு பார்ப்பான். அப்போ ஒழுங்கா அவன் நிம்மதியான, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவண்ணம் அவனுடைய ரூஹு போதா இல்லையா, அதை தான் அல்லாஹ் கவனிப்பான். இப்போ எப்படியும் இருக்கலாம் அன்பார்ந்த சகோதரர்களே. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி பிரார்த்தனை செய்தது என்ன தெரியுமா? அல்லாஹும்மா யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக். யாரு கேட்ட அந்த துஆவை? அண்ணலன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? சுவர்க்கத்திலே முதல் முதலாக நுழையக்கூடிய மாமனிதர், முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டவர், அகிலங்களுக்கு அருக்குடை, ரஹ்மத்துல்லில் ஆலமீன், உஸ்வதுன் ஹசனா, ஒட்டுமொத்த உலகிற்கும் அழகிய முன்மாதிரி. அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹும்ம யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக். அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்திலே இஸ்திரப்படுத்துவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம எவ்வளவு கேட்கணும், எந்த அளவுக்கு அல்லாட்ட உள்ளம் மாறுதுங்க. பள்ளிவாசல் விட்டு வெளியே போயிட்டு அடுத்து உள்ளம் சேஞ்ச் ஆயிரும். இவ்வளவு கேட்ட பூஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். துஆவை நம்ம இப்பவே கேட்கணும், யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் மீது அதை உறுதிப்படுத்துவாயாக அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்கணும் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல்கள்ல எதுவெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அதை நாம் அப்படியே செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சம்பவத்தில் சொன்னாங்க, அஹப்புல் கலாமி இலல்லாஹ் அர்பஉன், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தை என்ன தெரியுமா? 4 வார்த்தைகள் உள்ளன. 1 என்ன? சுப்ஹானல்லாஹ். 2 அல்ஹம்துலில்லாஹ். 3 வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர். 4வது வல்லாஹு அக்பர். இப்போ சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இப்படி நம்ம வார்த்தைகளை சொல்வதனால அல்லாஹுக்கு மிக பிடித்தமான வார்த்தைகள், அல்லாஹ் மிகவும் நேசிப்பான். இப்போ நம்முடைய வார்த்தைகளை அதிகமாக என்ன செய்யணும்? இது மாதிரியான விக்கர்கள் வரணும், அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை செய்யணும் வரணும், சரியா? அப்போ இப்படி நம்ம சொன்னா அல்லாஹ்வுடைய நேசன செய்யும் கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, சிலர் இருக்கிறாங்க பேசினாலே புறந்தான் பேசுவாங்க, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பேசுனா பொய் தான் பேசுவாங்க.
இன்னும் சில பேர் பேசினா ஆபாசத்தை தான் பேசுவாங்க. இப்படி தீய வார்த்தைகளை பேசக்கூடிய சகோதரர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யார் நம்பி இருக்கிறாரோ அவர் பேசினா நல்ல வார்த்தையை பேசட்டும், இல்லாட்டா வாயை மூடட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பேசுறதை விட வாயை மூடுறது இவங்களுக்கு நல்லது. அது யாருக்கு பொருத்தமோ அவங்க அப்படி நடந்துக்கணும். அது மாற்றமா நம்ம எப்படி செய்யணும் சொன்னா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தைகள் இருக்குது இல்லையா, அந்த வார்த்தை யூஸ் பண்ண பழகணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இப்படி நம்ம சொல்ல என்ன செய்யணும் பழகணும். இப்படி பழகிட்டா அல்லாஹ்வை திக்ர் செய்த ஒரு பாக்கியம் கிடைச்சிரும். தீய பேச்சுகளை பேசுவதற்கு இடம் கொடுக்காது. அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போது பொய்ய பேசுவதற்கு மனசு வருமா? தீமையான வார்த்தையை பேசுவதற்கு மனசு வருமா? புறம் பேசுவதற்கு மனசு வருமா? வராது. அப்ப இப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு பெரிய நன்மை மட்டுமல்லாமல் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான வார்த்தைகள் என்பதையும் கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை எங்களிடத்தில் வந்தார்கள். வந்து அவர்கள் கேட்டார்கள், அச்சதுரூன ஐயல் அமாலி அஹப்பு இலல்லா, அல்லாஹுக்கு மிக பிடித்தமான செயல்கள், விருப்பமான செயல்கள் எது என்பது உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே சஹாபாக்கள் சில பேர் சொன்னாங்க, பேசிக்கிட்டாங்க, தொழுகையாக இருக்கலாம். இன்னும் சில பேர் சொன்னாங்க ஜகாத்தாக இருக்கலாம். அவங்களையே இன்னும் சில சகோதரர்கள் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது அறப்போர் புரிவதாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அல் ஹுப்பு ஃபில்லா வல் புக்லு ஃபில்லா. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல்கள் எது தெரியுமா? அல்லாஹுக்காக ஒன்றை நேசிப்பது, அல்லாஹுக்காக ஒன்றை வெறுப்பது. இந்த ரெண்டு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தை நம்ம வெறுக்கிறதா இருந்தா அல்லாஹுக்காக வெறுக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம நேசிக்கிறதாக இருந்தா அல்லாஹுக்காக நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய விஷயத்துல வெறுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அதை நாம நேசிக்கணும். அல்லாஹ்வுக்கு எது வெறுக்குமோ பிடிக்காதோ அதை நாமும் வெறுக்கணும். இப்படி நம்முடைய விருப்பமும் வெறுப்பும் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் மிகவும் நமக்கு கிடைக்கும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இதுவரையிலும் நாம் கேட்ட வரையிலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல்கள், அல்லாஹ் யாரை அதிகமாக நேசிப்பான் என்பதை நாம் பார்த்தோம். இந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தர வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது போன்ற மார்க்க சபைகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும், நல்ல மார்க்க இதோபதேசங்களை பெற்று நமது வாழ்க்கையில் மாற்றங்களை பெறக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.